அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்றது வந்து கோயில் கருவரையில் காலங்காலமாக ஒரே சாதி தான் பூஜை பண்ணிக்கிட்டு வந்துட்டு இது வரைக்கும் வேற சாதியினர் பூஜை பண்ண முடியல ஏன் என்ன பிரச்சனை ஆனால் கோயில் கருவறையில் வந்து தமிழனும் தமிழும் உள்ளே போய் பூஜை பண்ண முடியல எதுவுமே தொட்டு பூஜை கூட தீட்டுன்னு சொல்கிறான் அப்போ எப்படி நம்ம அதை அனுமதிக்க முடியும் இதை எதிர்த்து தான் பெரியார் வந்து போராடுறாரு பெரியாருடைய நெஞ்சில் தே தமிழ் அனைத்து சாதிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே சிஎம் ஆன முதலமைச்சர் ஆகின நாங்கள் போய் சந்தித்து நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை முன்னெடுக்கணும் அப்படின்னு நாங்கள் வச்சுருக்கிறோம் உங்களுக்கு உடனடியாக பணியமனம் கிடைக்கும் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க ஆட்சிக்கு வந்த உடனே உங்களுக்கு கண்டிப்பாக பணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நிறைய கோயில்களில் இன்றைக்கும் பூஜை பண்ணி தான் இருக்கும் சாமி ஓடலை எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் நல்லா தான் இருக்கிறாங்க வரது இருக்கிறாங்க அப்போது காலங்காலமாக இவங்க வந்து ஒரு ஏன் வரக்கூடாது அப்படின்னா கோயிலில் வந்து என்னை என்னை தவிர வேறு யாரும் வரக்கூடாது இந்த சாதீன தவிர வேறு யாரும் வரக்கூடாது ஏன்னா அதுனால் அவனுடைய பரம்பரை ஏதோ ஒரு துறையில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேயோ ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் பணி நியமனம் எடுக்கிறாங்க ஆள் ஆள் எடுக்கும்போது எல்லா கேஸ்ட்டும் கூப்பிட்டு தானே எடுக்கிறாங்க ஓப்பனாக தானே ஸ்டேட் வெளியில் வந்து இன்டர்வியூ நடக்குது அதே மாதிரியே அச்சகர் வேலை நடக்க மாட்டேங்குது இன்றைக்கி ஒவ்வொரு கோயிலையும் எடுத்துங்க ச தமிழில் அர்ச்சனை செய்யறது தான் தான் ஐம்பது ரூபா கொடுக்கணும் நூறுரூவா கொடுக்கணும் ஆனால் சமஸ்கிருத அம்மா நான் போன பத்து ரூபா டிப்ஸ் போட்டுமா தமிழில் பா பார்த்தோமா பூஜை பண்ணாரா அப்படியே வந்துடுறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா தமிழில் பூஜை பண்ணால் மட்டும் தட்டில் காசு போடும் இல்லைன்னா போடாது எல்லாேருக்கும் ஒரே ஜீன் தான் ரெண்டு பேரும் ஒரு சமம் தான் அதில் வந்து அவங்க மாதவிடாய் அப்படின்றதுனால அவங்க உள்ளே அனுமதிக்கூடாது தீண்டாமை அப்படின்றது எல்லாமே ஒரு சமம் தாங்க அது ஒரு விஷயம் இல்லை அது வந்து ஒரு உறுப்பில் வர பிரச்சனை அவ்வளவுதான் அதனால கோயில் கருவறையில் எல்லா சாதீனரும் சரி அது அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி எல்லாரும் பூஜை பண்ணுறோம் வணக்கம் சார் வணக்கம் அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர் சங்கத்தின் சார்பாக திமுகவை சேர்ந்த திரு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஆ ராஜா எம்பி ஆகியோரை போய் நீங்கள் பார்த்துருந்தீங்க என்ன காரணம் என்ன கோரிக்கை முன் வச்சிருந்தீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா அதுக்கப்புறம் திராவிட கழகத்தின் தலைவர் ஆசிரியர் கே வீரமணி அவர்களையும் சந்தித்தோம் அதேமாதிர திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் சந்தித்தோம் நாங்கள் ஏற்கனவே அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர் சங்கம் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறோம் ஏன் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னா அதாவது காலங்காலமாக கோயிலில் வந்து ஒரே சாதி மட்டும் பூஜை பண்ணுறதை எப்படி அனுமதிக்க முடியும் கோயிலில் வந்து ஒவ்வொரு சாதினும் கோயில் உள்ளே போய் சாமி கும்பிட முடியாத தடைகள் இருந்தது ஆனால் கோயில் கருவறையில் வந்து தமிழனும் தமிழும் உள்ளே போய் பூஜை பண்ண முடியல எதுவுமே தொட்டு பூஜை கோடம் தீட்டுன்னு சொல்கிறான் அப்போ எப்படி நம்ம அதை அனுமதிக்க முடியும் இதை எதிர்த்து தான் பெரியார் வந்து போராறார் பெரியாருடைய நெஞ்சில் தமிழ் அனைத்து சாதீனம் இந்த பிரச்சனையை தான் கலைஞர் திமுக கலைஞர் கருணாநிதி அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்து அதன் மூலமாக ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டில் பயிற்சி நிலையங்களை தொடர்ந்து அதில் இரநூத்தி ஏழு மாணவர்கள் பயிற்சி முடித்து தமிழ் முறைப்படியும் சமஸ்கிருத முறைப்படியும் சோதிடம் செய்முறை தீட்சை அனைத்தும் வாங்கி தகுதி திறமையோடு நாங்கள் இரநூத்தி ஏழு மாணவர்கள் இன்றைக்கு பணி நியமனம் இல்லாமல் காத்திருக்கிறோம் இந்த ஸ்கீம் ஃபார்ம் பண்ணதே எதுக்காகனா கோயில் கருவறையில் இருக்கிற தீண்டாமை ஒழிப்பதற்காக அப்போது இந்த தீண்டாமை ஒழிப்பதற்கு யார் முன்னிற் முன்னிறுத்தி இந்த பிரச்சனையை எடுத்தாங்க அப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழகம் தந்தை பெரியார் மூலமாக திராவிட முழு முன்னாள் முதலமைச்சர் க கலைஞர் கருணாநிதி அவர்களாலும் இன்றைக்கு மு முத முதல்வராக பொறுப்பேற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்றும் கூட்டணி கட்சிகள் அனைவருக்கும் எங்களுக்கு ஏன் அந்த வாழ்த்தை சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சாதிய எதிர்ப்பும் அதே போல் வந்து பார்ப்பனர்களுடைய எதிர்ப்பும் நிறைய மத அமைப்புகளுடைய எதிர்ப்பும் மீறி இன்னைக்கு மக்கள் நிரூபிச்சிருக்கிறாங்க சமூக நீதி இதுதான் சரியானது அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நாங்கள் அதை சொல்கிறோம் அதை மனதார வாழ்த்துறோம் அதுக்காக தான் இன்றைக்கி ஆராசாவையும் உதயநிதியும் கி வீரமணியும் எல்லா அரசியல் கட்சியும் சந்திக்கணும்னு நினச்சோம் ஆனால் வாய்ப்பு கிடைக்கல எங்களுக்கு கிடைச்சவங்களும் நான் பார்த்துருக்குறோம் கண்டிப்பாக அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தவொடனே சிஎம் ஆனவொடனே முதலமைச்சர் ஆகினவொடனே நாங்கள் போய் சந்தித்து நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை முன்னெடுக்கணும் அப்படின்னு நாங்கள் வச்சுருக்குறோம் ஆனால் வந்து அவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்போ நேற்று பார்த்த ஆராசாவும் உதயநிதியும் அதே போல் வந்து தி க ஆசிரியர் வீரமணி அவர்களும் உங்களுக்கு உடனடியாக பணி நியமனம் கிடைக்கும் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க ஆட்சிக்கு வந்த உடனே உங்களுக்கு கண்டிப்பாக பணி நியமனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முன்னாள் முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நீங்க அனைவருமே அர்ச்சகர் பயிற்சி பெற்றீங்க ஆனால் இப்போது வரைக்கும் அர்ச்சகர் பயிற்சி பெற்ற யாருமே அர்ச்சகர் ஆகவே முடியல இதுக்கு என்ன காரணம் இதில் என்ன உள்நோக்கம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அனைத்து சாதியினரும் ஆகலாம் அப்படின்றது வந்து கோயில் கருவரையில் காலங்காலமாக ஒரே சாதி தான் பூஜை பண்ணிட்டு வந்துட்டு இது வரைக்கும் வேறு சாதியினர் பூஜை பண்ண முடியல ஏன் என்ன பிரச்சனை அன்னைக்கு பெரியார் வந்து போராடுறாரு எல்லா ஒட்டு மொத்தமாகவே எங்கே போனாலும் தீண்டாமையாக இருந்துச்சு தெருவில் நடக்க முடியாது தாத்தப்பட்டவனுக்கு வந்து கையில் தான் தண்ணி படிக்கும்போது வந்து தாத்தப்பட்டவனுக்கு கீழே உக்காரணும் மேல் சாதியை வந்து சேரில் உக்காரணும் டேபிளில் உக்காரணும் இப்படிலாம் இருந்தது இந்த தெருவில் இந்த சாதிகாரம் பேசக்கூடாது அதே மாதிரி பெண்கள் வந்து வேலைக்கு போகக்கூடாது இந்த தொழில் தான் செய்யணும் அதே மாதிரி கணவன் இறந்துட்டால் உடன்கட்டை ஏறுதல் அது பாலியல் பராத்தம் இது போல் நிறைய தீண்டாமைகள் இருந்தது கோயில் அன்னைக்கு கோ கோபுர தரிசனம் ஒரு சாதிக்கு அர்த்தமண்டபம் ஒரு மகா மண்டபம் ஒரு சாதிக்கு கொடிமரம் ஒரு சாதிக்கு இது போல் ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு பணி நிலம் இருந்தது ஆனால் அன்றைக்கி காலத்தில் எல்லா பெரியார் வந்து தொடர் போராட்டத்தினாலும் மக்களுடைய போராட்டத்தினாலும் அது ஒழிக்கப்பட்டு இன்றைக்கி கோயில் கருவறைக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா சாதியினரும் சாமி கும்பிட முடியுது ஏன் அப்போது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கொண்டு தான் இன்றைக்கி இது இவ்வளோ தூரம் வந்துருக்குது ஆனால் பெரியார் சொல்கிறாரு என்னென்னா எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது ஆனால் கடவுள் நம்பிக்கையில் இருக்கிற தாத்தாப்பட்டவனோ பிற்படுத்தப்பட்டவனோ மற்ற சாதிக்காரன் போய் ஏன் சாமி தொட்டு பூஜை பண்ண முடியல அப்போது இந்த பிரச்சனைக்கு ஒரு சாதி மட்டும் காலங்காலமாக ஏன் அவங்க தான் பூஜை பண்ணணும் க யாருடைய கோயில் மக்களுடைய கோயில் பொதுக்கோயில் நம்மளுடைய வரிப்பணத்தில் ம மக்களுடைய உழைப்பில் கட்டப்பட்ட கோயில் அதில் வந்து எல்லா சாதியினரும் பூஜை பண்ணணும் ஆனால் இது இவ்வளோ வந்து இவ்வளோ நாளாக அது போராடுறதுக்கு தான் க பெரியார் வந்து சொல்கிறாரு ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்தணும்னு சொல்லி அறிவிக்கிறார் அறிவிக்கும் போது தான் கலைஞர் வந்து என்ன சொல்கிறார் இல்லை நான் ஆட்சிக்கு வந்த உடனே நான் அதை வந்து சட்டமாக எட்டி அவங்களுக்கு பணி நிமனம் வழங்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே தான் அந்த ஆலய நுழைவு போராட்டத்தை அவர் இது போல் நடக்குதுங்க நோன்னு நோர் விஷயம் என்னென்னா காலங்காலமாக ஒவ்வொரு கோயிலையும் ஒரு பூஜை நடக்குது இப்போ என்ன நோன் அவங்க பிராமணர்கள் சொல்கிறாங்க மற்ற சாதிக்காரங்க சாமி செல்லப்பட்டால் தீட்டுப்பட்டுரும் கோயிலுடைய புனித்தன்மை கெட்டுரும் அரசர்கள் காலகட்டத்தில் இருந்தே பிராமணர்கள் தான் இங்க கடவுளுக்கு பூஜை பண்றாங்க பிராமணர் அல்லாத ஒருவர் கடவுளுக்கு பூஜை பண்ணாங்கன்னா அது தீட்டாயிடும் அப்படிங்கிற ஒரு கருத்தியல் மக்கள் மத்தியில இன்னுமே இருந்துகிட்டு இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க கோயில்ல அவன் சுப்ரீம் கோர்ட்ல ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி ஆறுல அந்த சட்டம் ஏற்றணும்னு சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே வாங்கியிருக்கிறாங்க என்னன்னா மற்ற சாதிக்காரங்க சாமி சலையப்பட்ட தீட்டு கோயிலுடைய புனித்தன்மை கெட்டுரும் அது நாங்க சொல்லல ம மக்கள் சொல்கிறாங்கன்னு சொல்லி ஸ்டே வாங்கிட்டாங்க சரிங்களா இப்போது நாங்கள் பயிற்சி முடிச்சோம் தகுதி இருக்குது திறமை இருக்குது எல்லாமே இருக்குது எங்களுக்கு தீட்சையும் வாங்கிட்டோம் இன்றைக்கி நிறைய கோயில்களில் நாங்கள் கும்பாஷேகம் பண்ணியிருக்கிறோம் ஆயிரக்கணக்கான கும்பாபிஷேகம் வீடு குடமுழக்கு திருமணங்கள் நிறைய பண்ணியிருக்கிறோம் நிறைய கோயில்களில் இன்றைக்கும் பூஜை பண்ணி தான் இருக்கிறோம் சாமி ஓடல எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் நல்லா தான் இருக்கிறாங்க வரவேற்கிறாங்க அப்போ காலங்காலமாக இவங்க வந்து ஒரு ஏன் வரக்கூடாது அப்படின்னா கோயிலில் வந்து என்னை என்னை தவிர வேறு யாரும் வரக்கூடாது இந்த சாதியினர் தவிர வேற யாரும் வரக்கூடாது ஏன்னா அதுனால் அவனுடைய பரம்பரை அந்த பரம்பரைய தொழிலை விட்டு கொடுக்கூடாது அப்படின்றத அவனுடைய நோக்கம் ஏன்னா அவன் அவனுடைய தொழில் அவனுடைய வருமானம் அவனுடைய மு முழுக்க அவனா அந்த கோயில் வந்து வருமானத்தை தேடணுன்றதான் நினைக்கிறாங்க அதனால்தான் பரம்பரையாக அவங்கதே அவங்களே வேலை செய்கிறாங்க அன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் வாரிசுமி இப்படி ஓய்ச்சாச்சுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்துச்சு ஆனால் இன்றைக்கி வரைக்கும் வாரிசுரமி தான் இருக்கிறாங்க இல்லை ஏக்கராஜன் கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதில் சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு பேர் பரம்பரை அச்சகர்கள் வேலை செய்கிறாங்க அதுமாதிரி சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க நானூறு பேரோ முந்நூறு பேரோ தான் வேலை செய்கிறாங்க மொத்தமாகவே அதே போல் வந்து கால் ஊனமற்றவங்க இத்தனை அர்ச்சகர்கள் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவரே பரிந்துரை கொடுத்துருக்குறாரு அப்போ இதே மாதிரி ஏக்கராஜன் கமிட்டி வந்து இவ்வளோ பரிந்துரை கொடுத்துருக்கு வாரிசுமைப்படி வேலைகள் இதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றது எல்லாம் சட்டம்லாம் இருக்குது ஆனால் இன்றைக்கி ஏற்கனவே ஏடிஎம்கேஆர்எஸ் இருக்கும்போது கூட பிராமணர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் பல்லக்கு தூக்கிறதோ இல்லை வந்து பிரசாதம் செய்கிறதோ இல்லை மற்ற வேலைகளுக்கோ எல்லாமே பிராமணர்கள் தான் விண்ணப்பிக்கணும் சொல்லி ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் வருது அப்போ எப்படி ஒரு ஸ்டே ஒரு சாதிக்கு மட்டும் எப்படி அரசு அந்த அதிமுக அரசு போனவ பத்தாண்டுகளில் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு அப்போ முழுக்க முழுக்க பிராமணர்கள் தான் காலங்காலமாக பூஜை பண்ணுறாங்க அது என்னென்னா ஆர்டிக்கிள் இருபத்தஞ்சி இருபத்தாறு சட்டத்தில் மத நம்பிக்கையில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுது மரபு பழக்க வழக்கங்கள்லாம் தலையிடக்கூடாதுன்னு சொல்லுது ஆனால் அந்த மரபு ப மரபுன்னும்போது காலங்காலமாக நான் தான் பூஜை பண்ணுவேன் வேறு யாரும் பூஜை பண்ணு சொல்லி தான் பிராமணர்கள் தடுக்கிறாங்க உள்ள போக முடியல திட்டமிட்டு உள்ள போக முடியாது இருக்குது கோவில் சார்ந்த பணிகள் உதாரணத்துக்கு லட்டு வரைக்குமே பார்ப்பனர்கள் அல்லாதவர்களை பிராமணர்கள் ஒதுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டுகிட்டே இருக்கு இது உண்மைதானா அதாவது அவங்க இன்னொன்று சொல்றாங்க தடுக்கிறாங்கன்னா பெரிய கோயில்ல நீ வரக்கூடாது இருக்கிற கோயில்ல நீ வரக்கூடாது இல்லாத கோயில நீ போ கிராமப்புற இந்த காளையாத்தா மாரியாத்தா கருப்பு இந்த மாதிரி கோயில்கள் இல்லை கிராமப்புற கோயில் அந்த மாதிரி கோயிலில் நீங்கள் வேலைக்கு போங்க பெரிய கோயில் ஆகமிருக்க கோயிலாக உங்களால் வர முடியாது உங்களுக்கு தகுதி கிடையாது திறமை கிடையாது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் திறமை கிடையாது காலங்காலமாக ஒரு அர்ச்சகர் வேலை அப்படி ஒன்றில் ஒரு அரசு வேலை இருக்குதுங்க ஒரு அரசு வேலையில் ஒரு ஏதோ ஒரு துறையில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேயோ ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் பணி நியமனம் எடுக்கிறாங்க ஆள் ஆள் எடுக்கும்போது எல்லா கேஸ்ட்டும் கூப்பிட்டு தானே எடுக்கிறாங்க ஓப்பனாக தானே ஸ்டேட் வெளியில் வந்து இன்டர்வியூ நடக்குது அதேமாதிரி ஏன் அச்சகர் வேலை நடக்க மாட்டேங்குது பரம்பரியா அப்பா அப்பா முழு பிள்ளை பிள்ளைக்கு அப்புறம் ஆன் பிள்ளை பிள்ளைக்கு அப்புறம் அதே மாதிரி தான் முழுமையாக தான் இருக்கிறாங்க அப்போ இது ஏன் த தடுக்கிறாங்கன்றது தான் தெ இது முழுக்க முழுக்க புறக்கணிக்கிறதுக்கு சாதி தான் அந்த சாதியை ஒழிக்காமல் கோயிலில் உள்ளே போக முடியாது ரெண்டாவது அவங்களுக்கு வந்து பெரிய கோயிலில் மட்டும்தான் அவங்க நிலைநிறுத்தணும் அவங்களுடைய வருமானத்தை தேடிக்கணும் அப்படின்றதான் அவங்களுடைய முக்கியத்துவம் வருமானம் அவங்களுடைய மரபு பழக்கத்தை விடக்கூடாது வெட்டான முஞ்சி போச்சு அவங்களுக்கு அதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு அந்த மரபு பழக்க வழங்களை ஒழிச்சிட்டா நம்ம எல்லாரும் சமமாக சம சமத்துவமாக இருக்கலாம் அந்த சமத்துவத்தை உருவாக்குறது நம்ம இன்னும் மக்களுடைய போராட்டத்தின் மூலமாக தான் கோவில்களில் பூஜை பண்ணக்கூடிய பிராமணர்கள் நாங்கள் பாடசாலையில் கிட்டத்தட்ட ஆறு வருடங்கள் மந்திரங்களை படிச்சுட்டு வரும் அர்ச்சகர் பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் ஒரு வருடம்தான் படிக்கிறாங்க எங்களுக்கு தான் அதிகமான தகுதி இருக்கு அப்படின்னும் அர்ச்சகர் பயிற்சி பெற்ற உங்களுக்கு தகுதி குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே நீங்கள் அர்ச்சகர் பயிற்சி பெற்ற போது என்ன மாதிரியான விஷயங்களாக கற்றுக்கிட்டீங்க உங்களுக்கும் மந்திரங்கள் சொல்லித்தரப்பட்டா தமிழ்நாட்டில் மொத்தம் ஆறு பயிற்சி நிலையங்கள் அதில் வந்து சைவ முறைப்படி நான்கும் வைணவ முறைப்படி ரெண்டு சைவ முறைப்படி திருவண்ணாமலை திருச்செந்தூர் பழனி மதுரை வைணவ முறைப்படி ஸ்ரீரங்கம் திருவள்ளிக்கேணி மொத்தம் இரநூத்தி நாற்பது மாணவர்கள் நியமித்தாங்க அதில் பயிற்சி திட்டங்கள் அப்படின்னா எங்களுக்கு வந்து தமிழ் முறைப்படி தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் போன்ற மந்திரங்களும் வைணவ முறைப்படி வந்து நாலாயிரம் திப பிறந்தோம் இந்த மாதிரி விஷயம் அதே மாதிரி தமிழ் முறையில் எல்லாமே அவங்களுடைய இது இப்போ அதே மாதிரி வந்து சமஸ்கிருத முறைப்படி வந்து ருத்ரம் சமக்கம் புஷ்ஷுத்தம் ஸ்ரீசுஷ்வம் இந்த மாதிரி வந்து வேதங்களும் ஸ்லோகங்களும் அதே மாதிரி எல்லா கடவுளுக்கான தமிழ் மந்திரங்களும் சமஸ்கிருத மந்திரங்களும் நாங்கள் அதே மாதிரி சோதிடம் செய்முறை எப்படி வந்து ஒரு பூஜை முறையில் செய்கிறது எப்படி அலங்காரம் பண்ணுறது எப்படி தீவார்த்தம் பண்ணுறது அப்படின்னு தான் முறையாக எங்களை சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் தாண்டி எங்களுக்கு வந்து முறைப்படி ஆதீனங்கள் மூலமாக தீட்சையும் எங்களுக்கு பெறப்பட்டது ஏன் அவங்களுக்கு தகுதி இல்லைன்னா அதாவது அவங்க சொல்கிறாங்க மூணு வருஷம் இல்லை ஆறு வருஷம் படிச்சுட்டு வந்தாங்கன்றாங்க சரிங்க நாங்கள் வந்து ஒரு கோயில் அப்படின்னா அந்த கோயிலை வந்து பூஜை எப்படி பண்ணுறது அதுதான் வேணும் கும்பாஷேகம் பண்ணுற அளவுக்கு நாங்கள் படிக்கலை சரிங்களா பெரிய லெவலில் கும்பாஷேகம் அதெல்லாம் வந்து நாங்கள் அந்தளவுக்கு நாங்கள் படிக்கலை எங்களுக்கு சொல்லி கொடுத்தா நாங்கள் கண்டிப்பாக படிக்கிறோம் அந்த திறமையை நாங்கள் வளர்த்துக்குவோம் ஆனால் வந்து நாங்கள் பயிற்சி முடிச்சுட்டு வெளில வந்த அப்புறம் நிறைய மாணவர்கள் எங்களுக்கு கூட இருந்த மாணவர்கள் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் மாணவர்கள் எல்லாருமே இன்றைக்கி கும்பாஷேகம் பண்ணுற அளவுக்கு தகுதியாக இருக்கிறாங்க வெளியில் வந்து படிச்சிருக்கிறாங்க எல்லாமே தகுதி இருக்குது நிறைய கும்பாஷேகம் பண்ணிக்கிறாங்க ஆயிரக்கணக்கான கும்பாஷகம் எங்கள் மாணவர்கள் பண்ணியிருக்கிறாங்க எங்கள் மாணவர்களுக்கு சில பிராமணர்களே வேலை செய்கிறாங்க அப்போது எங்களுக்கு தகுதி திறமை எல்லாமே இருக்குதுங்க எங்களுக்கு ஒரு முறைப்படி ஒரு கோயிலில் இப்போ திருவண்ணாமலை கோயில் ஏதோ ஒரு சன்னதி சன்னதி எடுத்துக்கிட்டோம் ஒரு கடவுள் சன்னதியில் முறையாக எங்களை பூஜை பண்ணி அலங்காரம் பண்ணி ஒரு சாமி வீதி விழா கொண்டு வர அளவுக்கு எங்களுக்கு தகுதி திறமை எங்களுக்கு இருக்குது எல்லாமே இருக்குது ஒரு ஓமம் பண்ணி வே வேள்விகள் செஞ்சு அதை முறையாக பண்ணுறதுக்கு எங்களுக்கு தகுதி திறமை இருக்குது அந்த தகுதி திறமையை எங்கள் பணி ஒன்று செய்யிட்டோம் அதில் வந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்னா நீங்கள் தமிழ் வழிபாட்டை ஆதரிக்கிறீங்களா அதாவது இன்னைக்கு கோயிலில் என்னென்னா சமஸ்கிருதம் தான் முக்கியத்துவம் அப்படின்றதா முக்கியம் இருக்குது ச அதாவது தமிழ் வந்து மூவாயிரம் ஆள் ஆண்டுகளுக்கு முன்னாடி பழமையான மொழி உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ்மொழி தான் அந்த தமிழ் மொழியை இன்னைக்கு எல்லாத்துலேயும் தடை செய்கிறான் ஒன்று கல்வியில் மருத்துவத்தில் எல்லா துறையிலையுமே இன்னைக்கு தமிழை வந்து புறக்கணிக்கணும் அப்படின்ற வேலையை வந்து இந்தியா ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது அப்போ தமிழகத்தில் தமிழை வந்து ஏன் முக்கியத்துவமாக எது கொண்டு வர முடியல கோயில் குடமிழக்கோ கோயில் கருவறையில் தமிழனும் தமிழும் உள்ளே போய் தொட்டு பூஜை பண்ண முடியல சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தமிழை தேவார திருவாசம் பாடக்கூட முடியல அதுக்கு இவ்வளோ போராட்டங்கள் நடத்த வேண்டியது இருக்குது நம்ம மொழிக்கில் பாடுறதுக்கு என்ன தப்பு இருக்குது சமஸ்கிருதம் தமிழில் இருந்த மொழியை தான் அவன் சமஸ் சமஸ்கிருதத்தில் சில வார்த்தைகளை மாற்றி அவன் சமஸ்கிருத இப்போ தோன்றுற மொழி அது சமஸ்கிருதம் ஆனால் தமிழ் வந்து மூத்த மொழி அதுக்கான ஆதாரங்கள் கல்வெட்டுகள் எல்லாமே இருக்குது ஏன்னால் நாங்கள் அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர் சங்கமாக அறுத்து நாங்கள் எல்லாம் மாணவர்கள் எல்லாருமே ரெண்டு மொழி ஏன் படித்தோன்னா முதல் மு முக்கியத்துவம் கொடுக்கறது தமிழுக்கு தான் நாங்கள் கோயில் உள்ள போனோடனே எங்களை பணியினம் செய்தால் நாங்கள் கோயில் கருவறையில் தமிழில் தான் பூஜை பண்ணுவோம் தமிழில் தான் அப் எல்லாமே பண்ணுவோம் தமிழில் தான் குடமுழுக்கு பண்ணுவோம் தமிழில் தான் எல்லாமே செய்வோம் பக்தர்கள் சமஸ்கிருதம் கேட்டால் மட்டும்தான் நாங்கள் தமிழ் சமஸ்கிருதத்தில் பூஜை பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கி காலங்காலமாக எல்லா இடத்துக்கள் இப்படி பிரச்சனை இருக்குது ஒன்றும் இல்லை இன்றைக்கி ஒவ்வொரு கோயிலையும் எடுத்துங்க ச தமிழில் அர்ச்சனை செய்கிறது தான் தான் ஐம்பது ரூபா கொடுக்கணும் நூறுரூவா கொடுக்கணும் ஆனால் சமஸ்கிருதம் அம்மா போனவொடனே பத்து ரூபா டிப்ஸ் பட்டோமா தமிழில் பா பார்த்தோமா பூஜை பண்ணாரா அப்படியே வந்துடுறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா தமிழில் பூஜை பண்ணால் மட்டும் தட்டில் காசு போடுங்க இல்லைனா போடாதீங்க சமஸ்கிருதம் நம்மளுக்கு முக்கிய மொழி கிடையாது தமிழ் மொழி தான் முத்த மொழி தமிழுக்கு முக்கியம் கொடுங்க எல்லோரும் இன்றைக்கி போகிற அனைத்து பக்தர்களும் தமிழில் பூஜை பண்ண சொல்லுங்கள் தமிழில் அச்சனை பண்ண சொல்லுங்கள் நீ எங்கே போனாலும் தமிழில் பண்ண சொல்லுங்கள் நம்மளுக்கு புரிஞ்ச மொழி தமிழ் தாங்க தமிழில் எல்லா விளக்கங்களும் இருக்குது ஒவ்வொரு மு பூஜை முறைகளும் மந்திரங்களும் தமிழில் விளக்கம் இருக்குது நீங்கள் எந்த சாதியாக இருக்குன்னு சொல்லி பிராமண அச்சங்களாக இருக்கட்டும் இல்லை யார் வேணாலும் அந்த கோயிலை பூஜை பண்ணட்டும் அவங்களும் தமிழில் பண்ண சொல்லுங்கள் எங்கே போனாலும் பக்தர்கள் அது வந்து எல்லோரும் கணக்கில் எடுத்துங்க நீ எந்த கோயில் எங்கே போனாலும் தமிழில் பண்ண சொல்லுங்கள் தமிழில் பண்ணால் மட்டும்தான் டிப்ஸ் கொடுக்கணும் தட்டில் காசு போடணும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மிக முக்கியமான ஆளுமையாக திகழக்கூடிய அம்மையார் பாலபாரதி அவர்கள் பெண்களும் அர்ச்சகராகணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன் வச்சுருந்தாங்க பெண்கள் அர்ச்சகராகிறதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அதாவது சபரிமலையில் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க உச்ச நீதிமன்றம் என்னென்னா பெண்களும் வழிபடலாம் அப்படின்னு சொல்லி அதில் வந்து அவங்களுடைய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரே இது எல்லா ஜீன்களும் எல்லாம் ஒன்று தான் ஒரே ஜீன் தான் ரெண்டு பேரும் ஒரு சமம் தான் அதில் வந்து அவங்க மாதவிடாய் அப்படின்றதுனால அவங்க உள்ளே அனுமதிக்கூடாது தீண்டாமை அப்படின்றது எல்லாமே சமம் தாங்க அது ஒரு விஷயம் இல்லை அது வந்து ஒரு உறுப்பில் பிரச்சனை அவ்வளோதான் மற்றபடி அதெல்லாம் கடவுளுக்கு அதுக்கான பிரச்சனை கிடையாது ஒரு உடல் ரீதியான பிரச்சனை அது அதனால் கோயில் கருவறையில் எல்லா சாதீனரும் சரி அது அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி எல்லோரும் பூஜை பண்ணணுன்றதான் எங்களுடைய கருத்து பெண்களும் பண்ணணும் அப்படின்ற நாங்கள் கோரிக்கை வச்சுருக்குறோம் ஏற்கனவே பெண்களுக்கு அச்சுறுப்பள்ளி நடத்தணும் பெண்களுக்கான எல்லா பூ கோயிலுக்கான எல்லா பூஜை முறைகளுக்கும் பெண்களுக்கும் சொல்லித்தரணும் ஆண்களுக்கும் சொல்லித்தரணும்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே கோரிக்கை வச்சுருக்கிறோம் அர்ச்சகர் பயிற்சி பெறணும் அப்படின்னு விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன எந்த சாதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லாருமே அர்ச்சகர் ஆகணும் ஏன்னா இரநூத்தி மூணு கூடிய மாணவர்கள் மட்டும்தான் ஒரே ஒரு செட்டு தான் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் தடையாகி அதுக்கப்புறம் கேஸ் நடந்துச்சு அது போயிடுச்சு அதுக்கப்புறம் எதுவுமே பயிற்சி நிலையங்கள் நடக்கலை ஆனால் திமுக அரசு வந்த உடனே பயிற்சி நிலையங்களை ஆரம்பிப்புன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பணி நிமணம் போடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன் மற்ற சாதிகாரங்க வரணும் அப்படின்னா நம்மளுடைய சுயமரியாதை பிரச்சனைங்க கோயிலில் வந்து எல்லோரும் போனோம் எல்லாரும் படிக்கணும் எல்லா மாணவர்களும் படித்து தகுதி திறமையோடு எல்லோரும் போய் நம்ம கோயிலில் தொட்டு பூஜை பண்ணணும் கோயில் சாமியை தொட்டு நம்ம வழிபடணும் அதுக்கு வந்து முறைப்படி தமிழ் முறைப்படியும் ஆகு முறைப்படியும் எல்லா சாதியினரும் படிக்கணும் ரெண்டாவது தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய கோயில்களில் பாடல் பெற்ற சலங்களில் அதேமாதிரி முப்பத்தெட்டாயிரம் இந்த நிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற எல்லா கோயில்களிலுமே பயிற்சி நிலங்கள் சைவ வைணவ பயிற்சி நிலங்களை ஆண்களும் பெண்களும் அனைவருக்கும் ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஒரு சாதியை தீண்டாமை எதிர்த்து ஒரு எழுச்சியை உருவாக்கணும் அதன் மூலமாகத்தான் கோயிலில் எல்லோரும் சரிசமமாக சமமான ஒரு பூஜை முறைகளும் சமமாக எல்லா சாதியினரும் போய் பூஜை பண்ண முடியும் ஒரு தீண்டாமல் இழுப்பதற்கு ஒரு முன்முயற்சியாக இருக்கும்